எங்கள் ஆத்தா சொன்னதான் எங்கள் அப்பாக்கிட்ட, நீ வந்து ஒருத்தங்களுக்கு ஏதோ 120 ரூபா கொடுக்க போயிட்டாங்களேன் நினைக்கிறேன், நீ வந்து எத்தனை வாட்டி இந்த மாதிரி கொடுக்க முடியும், வருஷம் ஃபுல்லாக அந்த மாதிரி கொடுத்துட முடியுமா, அடுத்த வருஷம் கொடுக்க முடியுமா, அதுக்கு அடுத்த வருஷம் கொடுக்க முடியுமா, எவ்வளோ கொடுக்க முடியுங்கிறத வந்து யோசிச்சுட்டு அது வருஷம் வருஷம் கொடுக்குற மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆத்தா சொன்னது தான். ஒரு சிறு தொகையில் ஆரம்பித்து இப்போது 44வது ஆண்டு வந்துட்டுருக்கு அப்படின்னா வந்து அது ஆத்தாவோட வழிகாட்டல் தான் வந்து தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கிறது. உதவி பண்ணுறதுங்கிறத விட சஸ்டெயினபிலிட்டிங்கிறது தான் வந்து ரொம்ப சேலஞ்சு. தொடர்ச்சியாக எவ்வளோ வருஷம் நம்ம கூட கைப்பிடிச்சி நிற்க முடியும், எப்படி ஒரு மாற்றத்துக்கு வந்து காரணமாக நம்ம எப்பவுமே துணை நிற்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே முக்கியமான ஒரு 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 பயிற்சி, ஒரு சேலஞ்சு. அது 44 ஆண்களாக வந்துருக்குன்னா அது மாணவர்கள் தொடர்ச்சியாக வந்திருக்காங்க. எல்லா மாவட்டங்கள்லேருந்தும் பெற்றோர்களோடு சேர்ந்து ஒருத்தர் கூட, ஒரு மாணவி ஒரு மாணவர் கூட தவறாமல் 44 ஆண்டுகள் அன்பாக நாங்கள் கேட்டுக்கிட்டதுக்காக வந்து நாள் கிழமை காரணமெல்லாம் எதுவுமே சொல்லாமல் அத்தனை பேருமே வந்து இங்கே வந்து இந்த விழாவை வந்து சிறப்பிச்சிருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கும் நான் வந்து நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ அழகாக 44 வருஷமாக வந்து இது அழகாக போயிட்டுருக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்க தான். அப்பா சொன்ன மாதிரி வந்து ரூட் காஸ் இதுக்கெல்லாமே ஆரம்பம் புள்ளின்னு பார்த்திங்கன்னா வந்து ஆறுமுகம் அவர்கள் தான். ஊரில் வந்து அவரை ஆறுமுக கவுண்டர்னு சொல்லுவாங்க. ஆறுமுகம் அவர்கள் தான் வந்து இம்மிடியட் சொந்தம் கூட கிடையாது, ஒருத்தருக்கு உதவி செஞ்சால் அது எப்படியெல்லாம் ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி எங்கெல்லாம் போகும், யாரையெல்லாம் வந்து அதனால் பயனடைவாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து ஒருத்தர் பண்ண உதவி இப்படி எல்லாமே வந்து அப்படியே ஒரு வேர் மாதிரி அப்படியே பரவி இருக்குது. இது எதுக்காக மேடை போட்டு சொல்கிறோம் அப்படின்னா வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு சமூக பொறுப்பு, சமூக அக்கறை இருக்கணும். அது ஒருத்தர் உதவி செஞ்சால் போதும், அது வந்து பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி வந்து அது ஒரு 4 ரிப்பிள் எஃபெக்ட் மாதிரி வந்து இன்னும் ஒரு 5 பேருக்கு, இன்னும் ஒரு 10 பேருக்கு, இன்னும் ஒரு 1000 பேருக்கு, இன்னும் ஒரு 100,000 பேருக்கு வந்து அது போய் சேரும். ஸோ எல்லாருக்குமே இருக்கிற சமூக அக்கறை தான் வந்து எங்களுக்கு இருக்குது. மேடை இருக்கிறதுனால வந்து அது கொஞ்சம் அதிகமாக தெரியலாம், பட் மேடை இல்லாமையும் உதவி செஞ்சுட்டு இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க, ஏராளமான பேர் இருக்காங்க. அதனால தான் வந்து இந்த சமூகம் இன்னும் அழகாக இருக்குது, நம்ம சொசைட்டி வந்து இன்னும் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா வந்து இட்ஸ் டெஃபினெட்லி பிகாஸ் ஆஃப் டெஃபினெட்லி கவர்மெண்ட், பட் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் என்ஜிஓஸ், தன்னலம் பார்க்காத நிறைய வாலண்டியர்ஸ்னால தான் வந்து இவ்வளோ அழகான ஒரு சூழல் நமக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ வந்திருக்கிற மாணவ மாணவிகள் வந்து அவங்களோட வாழ்க்கையோட எதிர்நீச்சலை வந்து நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்களோட பயணம் வந்து சாதாரண பயணமே கிடையாது. நான் இப்போ இருக்கிற நிலைமையில் பார்த்தா கூட வந்து அவங்களோட பயணத்தை நான் இன்னும் அர்த்தம் முழுதாக பார்க்குறேன். இப்போ வந்து அகரமில் வந்து முதல் மாணவர் தம்பி பேசும்போது வந்து அந்த வாழ்க்கை எப்படி முழுமை அடையுது அப்படின்னு பார்க்கும்போது வந்து மனசுக்கு அவ்வளவு ஒரு நிறைவை கொடுக்குது. ஒரு வாட்டியும் வந்து அகரமில் நடக்கிற விஷயங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு ஷேரிங் நடக்கும், இந்த ஒர்க் ஷாப்பில் நடந்துச்சு, இப்போ இந்த மாணவர் மீட் பண்ணோம், இப்போ இந்த மாணவியை மீட் பண்ணோம், இங்கே இப்படி அவங்க இந்த லைஃப்பில் இந்த டைமில் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஜெயஸ்ரீ வந்து ஒரு ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணிச்சு, அதை சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். திருவண்ணாமலை பக்கத்தில் ஜவாது மலை தொடர் பக்கத்தில் இருக்கிற வந்து ஒரு இடத்துல துணை ஆசிரியர்கள் பயிற்சி, அதாவது எக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. அகரமில் இருக்கிற தன்னார்வல் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, படித்து முடிச்சவங்களும் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அங்கே வந்து மாணவர்களை வந்து வீட்டிலேருந்து பள்ளிக்கு கூட்டிகிட்டு வரதே வந்து ஒரு சிரமமான விஷயம். அங்கே இருக்கிற மலைப்பகுதி, அது எல்லா வசதிகளும் கிடையாது. அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் வந்து அங்கேயே தங்கி 2-3 வருஷம் அங்கேயே தங்கி அந்த மாணவர்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கணும், ஸ்கூலுக்கு வர வைக்கணும், அவங்களை இன்ஸ்பயர் பண்ணணும், நிறைய மாணவர்களை வந்து மறுபடியும் வந்து பள்ளியில் சேர்க்கறதுக்கான நிறையா முயற்சிகள் எடுக்கணும். அது சிட்டியில் இருக்கிற லைஃப் வேறு, அங்கே இருக்கிற லைஃப் வேறு. கிட்டத்தட்ட சிட்டியில் இருக்கிற எந்த வசதியும் இல்லாமல் வந்து அங்கே இருந்துட்டு அவங்க ஒரு 2-3 வருஷம் அதுக்காகவே வந்து அவங்க கொடுக்கணும். அப்போ இருக்கும்போது வந்து ஒரு ஒர்க் ஷாப்பில் பேசியிருக்கும் போது ஒரு தங்கை வந்து பேசியிருக்காங்க. பேச முடியாமல் அழுதுட்டு வந்து நான் பேசுகிறேன், அப்புறமா பேசுகிறேன்னு போயிட்டாங்க. ஒரு 20 பேர் பேசுறதுக்கப்புறமா திரும்பி கடைசியில் வந்து பேசியிருக்காங்க. அவங்க பேசும்போது வந்து நான் எந்த லட்சியமுமே இல்லாமல் இருந்துட்டேன் வாழ்க்கையில், எனக்கு எது பர்பஸ் ஆஃப் லைஃபே நான் தெரியாமல் இருந்துட்டேன், எனக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு குழந்தை இருக்குது, நான் என்னால் இது பண்ண முடியும், நான் வந்து ஒரு பர்பஸ்ஃபுல்லாக இருக்க முடியும், நான் வந்து ஒருத்தங்களுக்கு வந்து நான் ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும், நான் வந்து 2 இயர்ஸ் இங்கே தங்கி நான் ஒரு டீச்சராக இருக்க முடியும், இதுதான் என்னோடய வாழ்க்கையில் என்னோடய தியேட்டர், இதுதான் என்னோடய பேஷன் அப்படின்னு எனக்கு புரிய வச்சது வந்து என்னோடய ஹஸ்பண்டு. நான் வந்து எனக்கு வீட்டில் கிடைக்கல, நான் படித்த பள்ளியில் கிடைக்கல, காலேஜில் கிடைக்கல, என்னோடய சொசைட்டியில் அது கிடைக்கல, என்னோடய ஹஸ்பண்ட் மூலமாக தான் வந்து எனக்கு அது கிடைச்சிது, என்னை வந்து என்கரேஜ் பண்ணது ஊக்கப்படுத்தினது வந்து அவர் தான். அவங்களுக்கு வந்து 25 வயசு, அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து 27 வயசு தான் இருக்கும்.
அகரம் ஸ்டூடெண்ட் அவர். ஸோ அகரம்காக நான் தேங்க் பண்ணுறக்காக நான் வந்திருக்கேன். என் வாழ்க்கை மாற்றது வந்து அந்த அகரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லும் போது வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷம் கிடைச்சிது. ஏன்னா அகரம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜில் சேரும்போது வந்து எந்த ஃபேக்கல்ட்டியாக இருந்தாலும் வந்து அந்த ஹெச்ஓடி வந்து அகரம் மாணவர்கள் கொடுங்க, அவங்களுக்கு இருக்கிற அந்த வில் பவர், அவங்களுக்கு இருக்கிற வெறி வந்து வேறு. எங்கேருந்து எந்த மாணவர்கள் வந்தாலும், சிட்டியில் படிச்சுட்டு வந்த மாணவர்கள் இருந்தாலும், எந்த ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சுருந்த மாணவர்கள் இருந்தாலும், இங்கே அகரமில் வந்து வர மாணவர்கள் கல்லூரியில் வந்து அவங்களோட தனித்தன்மையை வேறு, அவங்களோட குவாலிட்டிஸே வேறு அப்படின்னு ஹெச்ஓடி சொல்லுவாங்க. ஒரு ஒர்க் என்வாயர்மெண்ட்டில், ஒரு கார்பரேட் என்வாயர்மெண்ட்டில் வந்து அவங்க ஃபென்டாஸ்டிக் டீம் லீடர்ஸு. எந்த ஒரு தமிழ் மீடியம் படிச்சுட்டு வந்தால் கூட சரி, அவங்க காலேஜில் படிச்சுட்டு வந்துட்டு இங்கே ஒர்க் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்களை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. எல்லோரும் கூட சேர்ந்து எப்படி வேலை செய்கிறது, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வந்து அகரம் மாணவர்களுக்கு இருக்குது அப்படின்ட்டு எங்கேயாவது இன்டர்ன்ஷிப்போ இல்லாட்டி வேலைக்கோ பிளேஸ்மெண்ட்டுக்கு போகும்போது வந்து அகரம் மாணவர்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அந்த கார்பரேட்லேருந்து கேட்டுகிட்டு இருந்திருக்காங்க. வாழ்க்கை எப்போ முழுமையடையுது அப்படின்னா, அந்த பெண்ணோட இடத்த உணர்ந்து, அதாவது சிம்பத்தி வேற எம்பத்தி வேற. சிம்பத்திங்கிறது வந்து வெறும் இறக்கப்பட்டுட்டு விட்டுறது, எம்பத்திங்கிறது வந்து அவங்க உணர்வோட சேர்ந்து உணர்றது, அவங்க இடத்த முழுமையாக உணர்றது. ஒரு பெண்ணுக்கு அந்த இடத்த கொடுத்துருக்காரு ஒரு மாணவர், ஒரு 27 வயசில் இருக்கு இந்த மாணவர் கொடுத்துருக்காருன்னா, நான் வந்து அதை வியந்து ஆச்சரியத்தோடு பார்க்குறேன். எனக்கு அந்த பொறுப்பு, அந்த அறிவு வந்து எனக்கு கிட்டத்தட்ட இப்போ தான் வந்து நான் சொல்கிறேன், ஒரு 40 வயசில் தான் வந்து எனக்கே என்ன என் வீட்டில் இருக்கிற பெண்கள், அம்மா, தங்கதி, என் மனைவி, என் பொண்ணு பற்றின ஒரு புரிதல் எல்லாமே வந்து எனக்கு கல்யாணமாகி ஒரு 8 வருஷம் 10 வருஷம் இருந்துச்சுன்னா என்னால் அது இல்லைன்னு சொல்லுவேன். இந்த மாணவர்கள் வந்து முக்காவாசி பேர் மாதம் முழுமையாக 300 ரூபா பார்த்து 3000 ரூபா பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க குடும்ப சூழலில் மாதம் 3000 ரூபா பார்க்காத ஒரு குடும்ப சூழல்லேருந்து வர மாணவர்கள் தான் ஏராளமான மாணவர்கள், முதல் தலைமுறை மாணவர்கள். எல்லாருக்குமே வந்து பெற்றோர்கள் 2 பேருமே இருக்காங்களா அப்படிங்கிறது நிறையா டைம் சந்தேகமாக இருந்திருக்கு. ரூஃப் இருந்திருக்காது, வீட்டுக்கு கூரை இருக்காது, படிப்புக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க எவ்வளோ தூரம் நடந்து வராங்க அப்படின்ட்டு. அப்படி ஒரு மாணவர் ஒரு அகரம், அந்த சூழல் வந்து இப்படி ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு நினைக்கும் போது வந்து அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது நிச்சயமாக அவங்களோட ஆசிரியர்கள் கொடுத்துருக்குறாங்க, அவங்க சுற்றி இருக்கிற சூழல் அதை கொடுத்துருக்கு. ஒரு பெண்ணுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள 2 வருஷம் நீ போய் படி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு என்கரேஜ் பண்ணுற அகரம் மாணவர்களாக இவங்க மாறிட்டுருக்காங்க அப்படிங்கும் போது, அந்த தன்னார்வலர்களுக்கு, அந்த வாலண்டியர்ஸ்க்கு அத்தனை பேருக்குமே நான் நன்றி சொல்கிறேன். நான் ஒருத்தங்க மாறினாங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடு மாறும், அந்த சமுதாயம் மாறும், அந்த சூழல் மாறும். அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து கல்வி. அந்த கல்வி மூலமாக மட்டும்தான் இது எல்லாமே நடக்குது. வாழ்க்கை கல்வின்னு சொல்லுவான், வாழ்க்கை கல்வி மூலமாக வாழ்க்கையை படிங்க, வாழ்க்கை மூலமாக கல்வியை படிங்க, வாழ்க்கை முழுவதும் கல்வி ரொம்ப ரொம்ப தேவைன்னு சொல்லுவேன். ஏன்னா சமூகத்தில் வந்து ஏகப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது, சாதி மதம் இல்லாததையும் கடந்து எப்படி நம்ம வாழ்க்கையை பார்க்க போகிறோம். வெறும் மார்க் மட்டுமே கிடையாது வாழ்க்கை, அதை தாண்டி வாழ்க்கையை எப்படி புரிஞ்சுக்கலாம், தொழிலுக்கும் சுற்றி இருக்கிற அறிவியலுக்கும் வாழ்க்கைக்கும் என்ன சம்மந்தம் இருக்குங்கிறத சொல்லி கொடுக்கறது வந்து கல்வி. ஸோ அந்த கல்வி சூழலை வந்து ரொம்ப அழகாக வச்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து ஆசிரியர்கள். இங்கே வந்து இருக்கிற ஆசிரியர்கள் பார்க்கும்போது வந்து எவ்வளவு சேலஞ்சஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஸ்கூலுக்கு வர மாணவர்களை வந்து எப்படி இன்ஸ்பயர் பண்ணுறாங்க, இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா என்னோடய ஆசிரியர்கள் தான் காரணம், எனக்கு வழிகாட்டுதல் வந்து ஆசிரியர் தான் காரணம் சொல்லும்போது, அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கும் அரசு பள்ளியில் இருக்கிற தலைமை ஆசிரியர்களுக்கும் தலை வங்கி நான் நன்றியை சொல்லிக்கிறேன். எல்லா குடும்ப சூழலையும் தாண்டி நம்ம வீட்டில் ஒரு 2 பசங்களை பார்த்துக்கிறதே சேலஞ்சாக இருக்கும், ஒரு கிளாஸில் ஒரு 30-40 குழந்தைங்களை வந்து சந்தோஷமான ஒரு அந்த சூழ்நிலையை ஏற்படுத்துறதுக்கு வந்து அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கும் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் அவங்கள வர வைக்கிறது வந்து பெரிய சிரமமான விஷயம். ஏன்னா தெரியும் அகரமில் வந்து ஒரு 3 வருஷமாக வந்து அகரம் அரசோடு சேர்ந்து இயங்கிட்டு இருக்கிறதுனால தெரியுது எத்தனை பேர் விடுபட்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட இந்த வருஷம் வந்து 1,00,000 மாணவ மாணவியர்களுக்கு வந்து அரசோடு சேர்ந்து இயங்கி அகரமால் வந்து அவங்கள மறுபடியும் கல்லூரிக்கு வந்து எடுத்துகிட்டு வர முடியுது, மறுபடியும் வந்து அவங்கள பள்ளிக்கு எடுத்துகிட்டு வர முடியுதுன்னா வந்து அது ஒரு பெரிய ஒரு மாற்றம். நாங்கள் 14 இயர்ஸாக சமமான கல்வி எல்லாருக்குமே வந்து சரியான சமமான கல்வி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு மனசோடு இருக்கிற மனிதர்களோடையும் ஒரு மனசோடு இருக்கிற அந்த அமைப்புகளோடையும் சேர்ந்து இது வரைக்கும் ஒரு 5200 மாணவ மாணவிகளோட வாழ்க்கையை தொட முடிஞ்சிருக்கு. அதுக்கு வந்து 14 வருஷம் ஆயிடுச்சு. பட் இப்போ அரசோட சேர்ந்து இயங்கி பண்ணும்போது 3 வருஷத்தில் 1,00,000 மேலே மாணவர்களை வந்து அவங்களோட வாழ்க்கையை மாற்ற முடியுதுன்னு நினைக்கும் போது
என்ஜிஓ பண்ணலாம், ஆனால் அரசு பண்ணுற மாதிரி வந்து ஒரு என்ஜிஓ பண்ணவே முடியாது. ஸோ அரசோட சேர்ந்து பயணிக்கிறது வந்து அகரமுக்கு கிடைச்சிருக்கிற இன்னொரு பெருமையாக பார்க்குறோம். ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். அகரம் தன்னார்வலர்கள் வந்து பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ஜவாத் மலை பக்கத்தில் வந்து ஒரு ஒரு பைலட் ரன்னாக வந்து ஒரு 4 பள்ளிகள் எடுத்தது. இப்போ ஒரு 2-3 வருஷத்தில் வந்து 30 பள்ளிகள் மறுபடியும் வந்து மீண்டும் ஃபுல்லாக தொடக்கப்பட்டு மாணவர்கள் சேர்க்கையும் வந்து அதிகமாக இருக்குன்னா வந்து அகரம் தன்னார்வலர்கள் அது தனியாக வந்து அது ஒரு விங்கு அகரம் வாலண்டியர்ஸ்னால வந்து இது நடந்துட்டுருக்குது. ஒரு இன்னொரு ஒரு ஒரு பகிர்தல் வந்து அகரமோட தனியாக ஒரு பில்டிங் வந்து கிட்டத்தட்ட இந்த வருஷம் வந்து அது நடந்து முடிஞ்சிடும். அதுக்கான ஒரு ஒரு தனி வேலை நடந்துருக்கு. ஸோ அதுக்கான உங்களோட பிளெஸிங்ஸும் வந்து கண்டிப்பாக வேணும். அகரம் வந்து ஒரு தனிச்சியாக இயங்குற மாதிரி ஒரு ஒரு முழு பில்டிங் வந்து அங்கே தனியாக போயிட்டு நடந்துட்டுருக்கு. படித்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இதை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஒரு பேங்க்ல வந்து உங்களோட பேங்க்ல உங்க அக்கௌண்ட்ல வந்து ஒரு 86,400 ரூபா இருக்கு அப்படின்னா அது யாரும் தெரியாதவங்க வந்து ஒரு ஒரு 10 ரூபாய் அதுல இருந்து புடிங்கிடுறாங்க. நீங்க வந்து 10 ரூபாய் திரும்பி வந்து அவங்ககிட்ட இருந்து நீங்க எடுக்கவே முடியல. அவங்களுக்கு வந்து மனக்கசப்பை ஏற்படுத்துது, நெகட்டிவிட்டியா இருக்குது, ஒண்ணுமே பண்ண முடியலன்ட்டு அந்த 10 ரூபாய் எடுத்ததுனால உங்களோட 86,390 ரூபாய் நீங்க தூக்கி வீசிடுவீங்களா? உங்க அக்கௌண்ட்ல இருந்து அந்த காசை தூக்கி வீசிட மாட்டோம் இல்லையா? ஒரு நாளைக்கு 86,400 நொடிகள் இருக்கு, செகண்ட்ஸ் இருக்கு. ஒருத்தவங்க ஏதோ ஒரு வீண் சொல் பேசிட்டாங்க, ஒரு பழி சொல் பேசிட்டாங்க, உங்க மூட களைச்சிட்டாங்க அப்படிங்கன்னா அந்த 10 செகண்டுக்காக வந்து நம்ம ஒரு முழு நாள் நம்ம வந்து வேஸ்ட் பண்ண போறது கிடையாது, இல்லாட்டி அதுலயே நெகட்டிவிட்டா இருக்க போறது கிடையாது. அதுதான் ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு காலையில நம்ம ஆரம்பிக்கிற ஒரு நல்ல விஷயம் அது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு பிரேயரா இருக்கலாம், ஒரு ஒரு மெடிடேஷனா இருக்கலாம், இல்லாட்டி பெட்ஷீட்டை வந்து பெட்டை சுத்தம் பண்ணி பெட்ஷீட்டை வந்து அழகாக மடித்து வச்சுட்டு வர விஷயமா இருக்கலாம். ஒரு காலையில் ஒரு இப்போ தான் நான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன், அப்போ இருந்து ஒரு 4 மணிக்கு எழுந்துச்சு, அதுக்கப்புறம் யோகா பண்ணி, அதுக்கப்புறம் வாக்கிங் பண்ணி வாழ்க்கையை வந்து அப்படி தான் நடத்திட்டுருக்காங்க. லேட்டாக தானே புரிதல் எல்லாமே வரும். அந்த மாதிரி இப்போ தான் நான் லேட்டாக வந்து சீக்கிரம் எழுந்திருக்க ஆரம்பிச்சிருக்கேன். அது அப்படியே நம்ம வாழ்க்கையை வந்து மாற்றி விடுது. நம்மளோட முழு நாள் நம்மளோட செயல் எல்லாமே வந்து அப்படியே மாறிட்டே இருக்குது. ஸோ அந்த பழக்கங்கள் வந்து நிச்சயமாக வந்து அது உதவுது. நைட்டு சீக்கிரமாக தூங்கலாம் அப்படின்னு தோணுது, நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் மாறுது, நம்மளோட எண்ணங்கள் மாறுது. ஸோ நெகட்டிவிட்டியெல்லாம் தள்ளி வச்சுருங்க. இது வந்து ஒரு ஒரு ப்ரைமல் கேரக்டர்ஸ், மற்றவங்கள பற்றி பழி சொல்கிறது, நெகட்டிவாக பேசுறது, ஒருத்தங்களை வந்து கீழே தள்ளுறது, ஒருத்தங்களை வந்து ஆல்ஃபா மேலாக வந்து எப்பவுமே வந்து ஒருத்தங்களை வந்து தவறுதலாக பேசிகிட்டு இருக்கிறது, நெகட்டிவிட்டி தவிர்க்கவே முடியாது, அது ப்ரைமல் கேரக்டர். பட் எப்படி மனிதம் உயருது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி வந்து அந்த எம்பத்தி, இன்னொருத்தங்களோட உணர்வோடு சேர்ந்து இருக்கும் போது, ஒரு லார்ஜ் ஹார்ட்டடாக இருக்கும் போது வந்து அந்த சூழலே வந்து ரொம்ப அழகாக மாறும். அது வந்து எல்லா மாணவர்கள்கிட்டையும் நான் பார்க்குறேன். 5,200 மாணவர்கள் இப்போ அகரம் இருக்காங்கன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஒரு இடத்துல வந்து அந்த மாற்றத்தை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நான் வந்து நிச்சயமாக சொல்ல முடியும், நிச்சயமாக உணர முடியும். அகரம் இவ்வளோ அழகாக நடத்திட்டு போயிட்டுருக்கிற தன்னார்வலர்கள், இவ் அகரம்னாலே வந்து வாலண்டியர்ஸ் தான். அந்த வாலண்டியர்ஸ் இல்லாமல் நான் வந்து இவ்வளோ வருஷம் கடந்து வந்திருக்கவே முடியாது. அந்த வாலண்டியர்ஸுக்கும் எல்லா நன்கொடை கொடுத்த எல்லா அமைப்புகளுக்கும் நிறுவனங்களுக்கும், அதே மாதிரி எங்களுக்கு வழி நடத்திட்டு இருக்கிற அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்கள், அவங்க கொடுக்குற லெட்டர்ஸ் தான், அவங்க கொடுக்குற ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் வச்சு தான் எங்களுக்கு அந்த மாணவர்களோட அடையாளமே தெரியுது. அவங்களுக்கு கல்லூரிகளுக்கு நிறைய கல்லூரிகள் வந்து எங்களுக்கு இலவசமான அங்கே உங்கள் சீட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கும் டெஃபினட்டாக வந்து அரசுக்கும் நான் எல்லா நன்றிகளும் நான் சொல்லிக்கிறேன். அகரம்ங்கிறது வந்து எங்களோடது கிடையாது, இது உங்களோடது, இது நம்மளோடது. அகரம் கூட எப்பவுமே இருப்போம். அப்பாவோட சிவகுமார் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டுக்கு வந்துட்டு இந்த நாளை ரொம்ப அழகான நாளாக்குன உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாணவர்களுக்கு என்ன வழிகாட்டுதல் வேணும்னாலும், இப்போ வந்துட்டுருக்கிற 12th முடிச்சிருக்கிற மாணவர்கள் என்ன வழிகாட்டுதல் வேணும்னாலும் அது நிச்சயமாக அகரமில் என்றைக்குமே அந்த கதவு திறக்கப்பட்டிருக்கு, என்றைக்குமே நீங்கள் வரலாம். அகைன் இந்த நாளை இனிய நாள் ஆக்கின அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.